ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்த் கொரியா அப்படின்னு ஒரு கண்ட்ரியில் ரொம்பவும் கொடூரமான ஒரு ஆட்சி நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த கண்ட்ரியில் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது. மற்ற கண்ட்ரியை விட அந்த கண்ட்ரியில் வந்து நிறைய ரூல்ஸ், வித்தியாசமான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, இப்போ புதுசாக நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ரொம்பவும் மோசமான ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிடவே மாட்டோம், அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே இந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நார்த் கொரியா 2,57,00,000 மக்கள் தொகையை கொண்ட ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு நாடு. ஆனால் அந்த நாடு வந்து உலகத்தில் தான் இருக்கா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். ஏன் அப்படின்னா, மற்ற நாடுகள் எல்லாரையும் விட இந்த நாடு வந்து கொஞ்சம் வித்தியாசமான நாடு. ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கிற ரூல்ஸ் வந்து எந்த நாட்டு மக்களுக்குமே ஒரு பொருந்தாத ஒரு ரூல்ஸ், அது எப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னே தெரியலை. அந்தளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு ஆட்சி தான் அங்கே நடந்துகிட்ருக்கு. அங்கே இருக்கிற பொதுவான ரூல்ஸ் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்க யாருமே அங்கேருந்து வெளியே வரக்கூடாது, நார்த் கொரியாவை விட்டு வெளியே போக முடியாது. அதே மாதிரி வெளியே இருந்து யாரும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, இது அங்கே இருக்கிற ஒரு பெரிய ரூல்ஸ். அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா, அவங்க யாருக்குமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு அங்கே பெர்மிஷன் இல்லாதனால இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் யாருக்குமே கிடையாது. அதே மாதிரி அங்கே இருக்கிற யாருக்குமே லோக்கல் சேனல்ஸ் வந்து அலோ கிடையாது, யாருமே அதை பார்க்க முடியாது. அங்கே கவர்மெண்ட் யூஸ் பண்ணுற அந்த சேனல்ஸ் மட்டும்தான் அவங்க பார்க்க முடியும். கவர்மெண்ட் வந்து அதை அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, அந்த நியூஸ் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி வேர்ல்டு நியூஸ் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இப்போ என்ன ரூல்ஸ் அப்படி புதுசாக போட்டிருக்காங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற மக்கள் யாருக்குமே ஃபாரின் மூவிஸ் வந்து பார்க்கக்கூடாது, இப்போ வெளிநாட்டு படங்கள்லாம் பார்க்கக்கூடாது, நாட்டில் எடுக்கிற படங்கள் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதை மீறி ஒருவேளை நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ஃபாரினில் இருக்கிற படங்களை பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து 15 வருஷம் ஜெயிலில் இருக்கணும். அது வந்து அவங்களுடைய ஒரு ரொம்ப மோசமான ஒரு புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ யாராச்சும் சிடி இல்லைனா பென்ட்ரைவில் ஒரு ஃபாரின் மூவியை வச்சுருந்தோம் அப்படின்னா, அவங்கள வந்து மரண தண்டனை கொடுத்துருவாங்க, அங்கேயே வந்து அவங்கள கொன்னுருவாங்க. நீங்களும் நினச்சி பார்த்துக்கோங்க எவ்வளோ கொடுமையான ரூல்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை தப்பு செய்யுது அப்படின்னா, அந்த குழந்தையை சார்ந்திருக்கிற எல்லாருக்குமே அந்த பனிஷ்மெண்ட் உண்டு. இப்போ ஒரு குழந்தை ஒரு தப்பு செய்யுது அப்படின்னா, அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க எல்லாருக்குமே அந்த பனிஷ்மெண்ட். அதே மாதிரி ஒரு எம்ப்ளாய் தப்பு செய்கிறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனிக்கே அது முழுச்சுட்டா, அந்த கம்பெனி யார் வச்சிருக்கா, அதோட சிஇஓ ஃபவுண்டர் எல்லாருக்குமே அதோடைய பனிஷ்மெண்ட் உண்டு. அந்த மாதிரி ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. யாருமே எந்த ஒரு தப்பு செய்யக்கூடாதுக்காக இந்தளவு ஸ்ட்ரிக்டாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கண்ட்ரி தவிர வெளி கண்ட்ரியில் இருக்கிற ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல்ஸை அவங்க ஃபாலோ பண்ணக்கூடாது, அவங்க ஜீன்ஸ் போடக்கூடாது, ஒரு ஃபாரின் கல்ச்சரை அவங்க வாழவே கூடாது. ஹேர் ஸ்டைல் வந்து அங்கே இருக்கிற கண்ட்ரியில் இருக்கிற தலைவர்கள் அவரோட பிரசிடென்ட் எப்படி ஹேர் கட் பண்ணியிருக்கிறாரோ அதே மாதிரி தான் அவங்களும் ஹேர் கட் பண்ணணும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கும் 15 இயர்ஸ் வந்து ஜெயிலில் போடலாம். அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து புதுசாக போட்டிருக்காங்க, ரொம்பவும் கொடுமையான ஒரு ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் எல்லாம் தாங்க முடியாமல் ஒருத்தர் வந்து அந்த கண்ட்ரியை விட்டு வெளியே வந்துட்டாரு. அவர்கிட்ட நிறைய பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அவர் சொன்ன டேட்டா வச்சு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். நினச்சி பாருங்கள், எவ்வளோ கொடுமையான ஒரு கண்ட்ரி இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு. மக்கள் எப்படி தான் வாழ்வாங்க அப்படின்னு தெரியலை, அவ்வளோ கொடுமையான ஒரு நாடு. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்தது அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வந்து நான் வந்து இன்ஃபர்மேஷன் ஏதாவது கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணோம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து அப்கமிங் டேஸில் உங்களுக்கு வீடியோவாக வந்து நான் கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.